மந்திராலயத்திலிருந்து முன்கூட்டியே புறப்பட்டு மார்கையன் கோட்டைக்கு வந்த ஸ்ரீ ராகவேந்திரர். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எனக்கு அளித்துள்ள மிகப்பெரிய பாக்கியம் நாடெங்கிலும் உள்ள ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனங்களை, தியான மண்டபங்களை, சிலாரூபங்களை, சேவா சங்கங்களை வருடத்தின் பெரும்பாலான நாட்கள் தரிசித்து தரிசித்து ஆனந்தமடைவதுதான். எல்லாவற்றையும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்களில் எழுத போகிறேனா இல்லையா என்பது எனக்கே தெரியாத ஒன்று. தரிசிப்பதற்கும் எழுதுவதற்கும் கூட அவரது அனுகிரகம் வேண்டும். தரிசிக்கும் எல்லாவற்றையும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையில் எழுதிட இயலாது என்பது இத்தனை பாகங்களை படித்து வரும் உங்களுக்கே தெரியும். என்றாலும் ஸ்ரீ ராகவேந்திர தரிசன வழிகாட்டி என்னும் நூலில் எல்லாவற்றையும் சுருக்கமாக கட்டாயம் எழுதுவேன். என் ஆயுளில் நான் காண்பனவற்றை பிருந்தாவனம் அமைவதற்காகவும் தனிப்பட்ட முறையிலும் பல பேருக்கும் ஸ்ரீ குருராஜர் அனுகிரகிப்பதை பல நேரங்களில் நானும் ஒருவனாய் நின்று கண்டு பரவசப்பட்டு வருகிறேன். பல இடங்களில் அவர் மகிமை புரிந்ததை நான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை என்றாலும் இப்படி பல தலங்களுக்கு தரிசிக்கச் செல்லும் போது ஆங்காங்கே கூறுவதை கேட்கும் பாக்கியத்தை குருராஜர் எனக்கு அளித்திருக்கிறார். எரயமங்கலம் போன்று சில இடங்கள் விதிவிலக்காக இருந்தாலும் பொதுவாக பல இடங்களில் குடியிருப்பு பகுதிகள் அமைந்து அவர்களில் சிலருக்கு ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் அமைக்கும் எண்ணம் வந்து இடம் வாங்கி பிருந்தாவனம் அமைத்து மிருத்திகை பெற்று வந்து பிரதிஷ்டை செய்வது வழக்கம். இங்கே மார்கையன் கோட்டையிலும் இதெல்லாம் நடந்ததென்றாலும் இதற்கெல்லாம் முன்பே ஸ்ரீ குருராஜர் இவ்வூருக்கு வருவதற்காக மந்திராலயத்திலிருந்து புறப்பட்டது என்பது மிக அரிதானது. பிரதிஷ்டாபனத்திற்கு முதல் நாள் ராஜா ஸ்ரீ எஸ் குருராஜாச்சார் அவர்கள் என்ன நடந்தது, எப்படி மிருத்திகை வந்தது என்பது குறித்தெல்லாம் தெளிவாக அனைவருக்கும் எடுத்துரைத்தார். அதை கேட்க கேட்க எல்லோருக்கும் புல்லரித்து போனது. நீங்களும் அவற்றை இங்கே படியுங்கள், உங்களுக்கும் அந்த நிலை வரும். திரு பரிமலா ராகவேந்திரன் அவர்கள் 12 நாட்களுக்கு முன்பு என்னை தொடர்பு கொண்டார். மார்கையன் கோட்டையில் மிருத்திகை தவிர எல்லாமும் தயாராக இருப்பதாக கூறினார். தொடர்ந்து பராமரிப்பதற்கான தொகைக்கும் ஏற்பாடாகி இருப்பதாக கூறினார். தேதியும் குறித்தாகிவிட்டது என்றதும் ஸ்ரீ ராகவேந்திரரை தியானித்தேன். உடனே பளிச்சென ஒரு எண்ணம் உதயமாயிற்று. எனது பூர்வாசிரம தந்தையும் கிபி 1933 முதல் 1967 வரை ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் பீடாதிபதிகளாய் விளங்கியவருமான ஸ்ரீ ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் அவர்கள் என்னிடம் சொல்லியிருந்த ஒரு செய்தி மனதில் மின்னல் என வந்தது. அவரது காலத்தில் ஒரு சமயம் மந்திராலய மூல மிருத்திகையை எங்கு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்கின்ற திட்டமிடல் இல்லாமல் யாத்ரா மார்க்கத்தில் நஞ்சன்கூட்டிற்கு கொண்டு சென்றார். பின்னர் பிரதிஷ்டை செய்ய வேண்டுமென்று எண்ணம் கொண்டார். ஆனால் குருராஜர் அவரது கனவில் தோன்றி, சுயமேந்திரா, இத்தலத்தில் நான் சிலாரூபமாக இருப்பதனால் இங்கே மிருத்திகா பிருந்தாவனம் வேண்டாம் என்றதும், இந்த மிருத்திகையை என்ன செய்வது குருவே என்றார் ஸ்ரீ சுயமேந்திரர். இது பூஜையிலேயே இங்கு இருக்கட்டும், காலம் வரும், அப்போது யான் எங்கு சென்று இம்மிருத்திகை ரூபத்தில் அமர வேண்டும் என்பது தக்கவர்களுக்கு அதை உணர்த்துவேன் என்றதும் அதன்படியே அங்கேயே பூஜையில் இருந்தது. இப்போது பரிமலா ராகவேந்திரன் மிருத்திகை மட்டும் இல்லை என்று சொன்னதும், ஸ்ரீ குருராஜரை வேண்டியதும், ஸ்ரீ சுயமேந்திரர் கூறியது நினைவிற்கு வந்ததும் நஞ்சன்கூட்டிற்கு விரைந்தேன். பின்னர் முறைப்படி அனைத்தையும் செய்து நஞ்சன்கூட்டில் இருந்த மிருத்திகை பெங்களூருக்கு எனது இல்லத்திற்கு கொணரப்பட்டு அங்கிருந்து நேற்று காலை கிளம்பி தருமபுரிக்கு வந்து இரவு மதுரை மடத்தில் தங்கி இன்று மதியத்திற்கு மேல் மதுரையிலிருந்து கிளம்பி மாலை மார்கையன் கோட்டைக்கு மிருத்திகை வந்துள்ளது. ஸ்ரீ வியாசராஜ மடத்தின் பீடாதிபதிகளை கேட்டு கொண்டபடி அவரும் இங்கே வந்துள்ளார்கள். நாளை காலை பரம பவித்திரமான இந்த மிருத்திகை இவ்வூரில் பிரதிஷ்டையாக போகிறது. நீங்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் என்றதும் ஊரே அதிரும் வண்ணம் கரகோஷம் எழுந்தது. ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தர் மந்திராலய க்ஷேத்திரத்தில் பிருந்தாவனஸ்தரானது கிபி 1967
இங்கே மார்கையன் கோட்டையில் கலவரம் வெடித்தது 1972. மாத்வ சங்கம் துவங்கியது 1974. ஆனால் இந்த மார்கையன் கோட்டைக்காக 1967 முன்பே மந்திராலயத்திலிருந்து ஸ்ரீ குருராஜர் மிருத்திகை ரூபமாய் நஞ்சன்கோட்டிற்கு புறப்பட்டது எத்துணை அதிசயம் பாருங்கள். யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க இயலாத அதிசயம். எந்த V.S. வெங்கட்ரமணராவ் இவ்வூரில் இவ்விஷயத்தை ஆரம்பித்தாரோ அந்த V.S.V.யின் மகன் திரு பரிமலா ராகவேந்திரனே முன்னின்று வருடக்கணக்கில் முடியாததை வெறும் 15 நாட்களில் முடித்தது எத்துணை அற்புதம். எந்த ஸ்ரீ சுயமீந்திரர் மந்திராலயத்திலிருந்து மூல மிருத்திகையை எடுத்து சென்றாரோ அந்த ஸ்ரீ சுயமீந்திரரின் பூர்வாசிரம குமாரர் ஸ்ரீ ராஜா எஸ் குருராஜாச்சாரியரே அந்த மிருத்திகையை இவ்வூருக்கு எடுத்து வந்தது எத்துணை அதிசயம். அப்படி ராஜா எஸ் குருராஜாச்சார் எடுத்து வந்த மிருத்திகையை வரவேற்று பெற்றுக்கொண்டவர் ஸ்ரீ V.S. வெங்கட்ரமணராவ். V.S. வெங்கட்ரமணராவ் ஹரிகதா கேசரி என்றால் ஸ்ரீ ராஜா எஸ் குருராஜாச்சார் கிரந்தங்களின் வாயிலாக ஸ்ரீ குருராஜ பக்தியை வளர்த்தவர். ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் தமிழ் முதல் பாகம் எந்த ஆண்டில் வெளியானதோ அதே ஆண்டில்தான் ராஜா எஸ் குருராஜாச்சாரின் கன்னட நூலும் வெளியானது. ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றிய அவரது நூல்கள் 2 பாகங்களுக்கு மேல் வரவில்லை. ஏனெனில் ஸ்ரீ ராஜா எஸ் குருராஜாச்சார் இன்று நம்மிடையே இல்லை. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை இன்னும் எத்தனை பாகங்கள் வெளிவர வேண்டும் என்று ஸ்ரீ ராகவேந்திரர் முன்கூட்டியே திட்டமிட்டு வைத்திருப்பார். அதை அனுசரித்தே என் ஆயுளும் அமையும். ஸ்ரீ குருராஜர் நடத்தும் வழியில் எனது பயணம் தொடரும். மார்கையன் கோட்டைக்காக முன்கூட்டியே திட்டமிட்டதைப் போல நமது ஸ்ரீ ராகவேந்திர மகிமைக்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் என்ன மார்க்கம் காண்பிக்கின்றாரோ அதன்படி நமது பயணம் தொடரும். யாரெல்லாம் தூய்மையான பக்தியுடன் ஸ்திரமான பக்தியுடன் எப்படிப்பட்ட துன்பம் வந்தபோதும் நிலை பெறாத பக்தியுடன் இருக்கின்றனரோ அவர்கள் நினைத்ததை நிச்சயம் அடைவார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. மார்கையன் கோட்டை பக்தர்கள் கொஞ்சமும் மனம் தளராது முயற்சித்து கொண்டே வந்ததனால்தான் இப்படி ஒரு அனுகிரகத்தை ஸ்ரீ ராகவேந்திரர் இவ்வூருக்கு அருளியிருக்கிறார் என்பதை உணர்ந்து நாமும் அவ்வாறான பக்தியில் தோய வேண்டும். அப்படிப்பட்ட மார்கையன் கோட்டையில் நிகழ்ந்த ஓரிரு சம்பவங்களை இனி காண்போம். 1987 பிரதிஷ்டாபனமானது முதல் திரு கூச்சாச்சார் என்பார் பூஜையில் இருந்தார். அதன்பின் மாத்வ சங்க தலைவர் திரு நாராயண ராவின் குமாரர் திரு ஸ்ரீதர் பூஜை செய்து வந்தார். இவருக்கு கொஞ்சம் கண் பார்வை மங்களாக தெரியும். எனினும் ஆண்டு கணக்கில் ஸ்ரத்தையாக அபிஷேகம் அலங்காரம் நைவேத்தியம் ஸ்வஸ்தி என்று செய்து வருகிறார். நான் முதன் முதலில் மார்கையன் கோட்டைக்கு சென்றிருந்த போது முன் அறிவிப்பின்றி ஸ்ரீமடத்திற்கு சென்று பிரதட்சிண நமஸ்காரம் செய்து கொண்டிருந்தேன். திரு ஸ்ரீதர் அவர்கள் என்னை வைத்த கண் வாங்காது பார்த்து கொண்டிருந்து நான் தீர்த்தம் வாங்குகையில் என்னை விசாரித்தார். விபரம் சொன்னதும் ஆஹா ஆஹா அப்போதே நினைத்தேன் என உருகி எல்லோருக்கும் தகவல் தந்து ஒவ்வொரு முறையும் தனது இல்லத்திற்கு அழைத்து சென்று அறுசுவை அமுது படைத்து இவரும் இவரின் குடும்பத்தாரும் என் மீது அன்பு பொழிந்து எனது எழுத்துக்களை சிலாகித்து கூறியதெல்லாம் அற்புதமான தருணங்கள். ஒரு நாள் வழக்கம்போல் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அலங்காரத்தில் இடம்பெறும் முத்து மாலையையும் அணிவித்திருந்தார் அர்ச்சகர் ஸ்ரீதர். மறுநாள் அலங்காரத்தை எல்லாம் விசர்ஜனம் செய்து பார்த்தபோது முத்து மாலை காணாமல் போயிருந்தது லேசாக தெரிந்தது. மங்களான பார்வையை கொண்டு தேடிய போது அது தொலைந்து போயிருப்பது உறுதியாயிற்று. எப்படி தொலைந்திருக்கும்? ஒருவேளை பூஜகர் ஸ்ரீதருக்கு கண் பார்வை சற்று குறைவு என்பதால் பூ மாலைகளை கலைந்த போது அதனுடன் சேர்ந்து சென்று விட்டிருக்குமோ என்பதே எல்லோரின் எண்ணமாய் இருந்தது. அதனால் பழைய மாலைகளை போட்ட இடத்தில் தேடினர். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை, எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை. ஏன் குருராஜா, உனக்கு அந்த முத்து மாலை பிடித்தமில்லையா, அல்லது எங்கள் அலங்கார ஆராதனை பிடித்தமில்லையா என்றெல்லாம் கூட சிலர் எண்ண துவங்கினர். அவருக்கா அதில் பிடித்தமில்லை? இவர்களெல்லாம் திட்டமிடாத போதே இவ்வூருக்கு வருவதாக திட்டம் தீட்டியவராயிற்றே அவர்.
பூஜக ஸ்ரீதர் அனவரதமும் உருகி உருகி வேண்டினார். நாளடைவில் மற்றவர்கள் எல்லாம் மறந்துவிட்ட போதும் அந்த மாலையை நினைத்து நினைத்து அவருக்கு மாலை மாலையாக கண்ணீர் வழிந்தது. அந்த மிருத்திகா பிருந்தாவனத்தில் அன்னதானத்திற்கென ஒரு உண்டியல் இருந்தது. 3 மாதத்திற்கு ஒரு முறை அதை திறப்பது வழக்கம். அப்படி திறந்தபோது, திறந்து எண்ணிய போது அனைவரின் கண்களும் அகல திறந்தன. ஆம், 3 மாதங்களுக்கு முன்பு தொலைந்து போன அதே முத்து மாலை அதிலே இருந்தது. அனைவருக்கும் ஆச்சரியமான ஆச்சரியம். யார் கண்ணிலோ அது பட்டு ஓர் ஆசையில் எடுத்து சென்று பின்பு மனம் கேளாமல் யாரும் அறியாது உண்டியலில் போட்டிருப்பார்களோ? இருக்கும். இதேபோல் இன்னொரு சம்பவமும் அந்த மிருத்திகா பிருந்தாவனத்தில் நிகழ்ந்தது. ஏகாதசி அன்று பிருந்தாவனத்திற்கு அலங்காரம் இல்லை என்பதால் வெள்ளி கவசம், தங்க நகைகளையெல்லாம் தனியே கர்ப்பகிரகத்தில் வைத்து அடுத்த நாள் துவாதசி அன்று சீக்கிரமே பிருந்தாவனத்தை திறக்க வந்தபோது அதற்கு வேலையே இல்லாமல் ஏற்கனவே எல்லா இடமும் திறந்திருந்தது. எல்லாமும் களவு போய்விட்டதா என பதட்டத்துடன் பார்த்தபோது ஒரு குண்டு மணி கூட களவு போகவில்லை. யார் வந்தது? வந்தது திருடனாக இருந்தால் வெள்ளி தங்கம் எல்லாம் போயிருக்குமே. திருடனே வந்திருந்து ஸ்ரீ குருராஜர் அவனுக்கு என்ன சொன்னாரோ? அல்லது ஸ்ரீ குருராஜரே துவாதசி அதிகாலையில் கிணற்றடிக்கு சென்று ஸ்நானம் செய்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு பூஜை செய்தாரோ? இதை போன்று பல நிகழ்வுகள். எது எப்படியோ மார்கையன் கோட்டையில் ஸ்ரீ ராகவேந்திரரின் சாநித்தியம் அபரிமிதமாய் உள்ளதென்பது வெள்ளிடை மலை. இப்படியாக வருடங்கள் உருண்டது. ஒரு சில பக்தர்களின் மனதில் இப்படி ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருந்தது. அதாவது, மார்கையன் கோட்டைக்கு 1986 மிருத்திகை கேட்பதற்காக சென்றபோது ஸ்ரீ சுஜீந்திரரும் ஸ்ரீ சுஷுமீந்திரரும் மந்திராலய மடத்தில் பீடாதிபதிகளாக இருந்தனர். 1987 பிரதிஷ்டையான போது ஸ்ரீ சுஷுமீந்திரர் மட்டும் பீடாதிபதியாய் இருந்தார். ஸ்ரீ சுஜீந்திரர் மந்திராலயத்தில் பிருந்தாவனஸ்தராகி இருந்தார். ஸ்ரீ சுஷுமீந்திரரையும் பிரதிஷ்டைக்கு முயற்சி செய்ய அவகாசம் இல்லாமல் போய்விட்டதே என்கின்ற ஏக்கம் இருந்து கொண்டிருந்தது. மார்கையன் கோட்டைக்கு முதலில் ஸ்ரீ சுமதீந்திரர் ஆஞ்சநேய பிரதிஷ்டைக்காக வந்திருந்தார். ஸ்ரீ சுயமீந்திரர் வரவில்லையே தவிர அவர் மூலமாகத்தான் மிருத்திகை வந்தது. ஸ்ரீ சுயமீந்திரரின் குருவான ஸ்ரீ சுவ்ரதீர்த்தர் இவ்வூரில் சுமார் 5-6 மாதங்கள் முகாமிட்டிருந்தாராம். ஸ்ரீ வியாசராஜ மடாதிபதி ஸ்ரீ வித்யா பயோநிதி பிரதிஷ்டைக்காக வந்திருந்தார். முழுபாகல் ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜ மடாதிபதி ஸ்ரீ விஜயான நிதி தீர்த்த மண்டலாபிஷேகத்திற்கு வந்திருந்தார். எனினும் மார்கையன் கோட்டையில் பிரதிஷ்டையான போது மந்திராலய மடாதிபதிகளாய் இருந்த ஸ்ரீ சுஷுமீந்திரர் வரவில்லையே என்றாலும் அதன் பின்னும் வரக்கூடிய சந்தர்ப்பம் வாய்க்கவில்லையே என்கின்ற ஏக்கம் எல்லோருக்கும் இருந்தது. காலம் கடந்தாலும் காத்திருந்து நினைத்ததை நடத்தி வைப்பவர் அல்லவா நம் மார்கையன் கோட்டை ராயர். பிரதிஷ்டை ஆனதிலிருந்து 12 ஆண்டுகள் ஆகையில் மகா சம்ப்ரோக்ஷணம் நடத்த வேண்டும் என்று மந்திராலயம் சென்று விண்ணப்பித்தனர். ஸ்ரீ ஸ்ரீ சுஷுமீந்திரரே வருவதாக ஒப்புக்கொண்டதோடு அல்லாமல் வந்து சம்ப்ரோக்ஷணம் செய்கையில் மந்திராலயத்திலிருந்து கொணர்ந்திருந்த மிருத்திகையை மீண்டும் பிரதிஷ்டை செய்ததும் ஸ்ரீ குருராஜரின் கருணையை நினைந்து அனைவரும் கசிந்துருகினர். மார்கையன் கோட்டையில் ஸ்ரீ சுயமீந்திரர் எடுத்து வந்த மிருத்திகை மற்றும் ஸ்ரீ சுஷுமீந்திரர் பிரதிஷ்டை செய்த மிருத்திகை என 2 யதிகள் கொண்டந்த மூல மிருத்திகை இருப்பது மார்கையன் கோட்டைக்கு வந்து என்னை தரிசித்தால் 1:20 அருள் புரிவேன் என்று குருராஜர் சொல்லாமல் சொல்வதைப் போல் இருக்கிறது. மகிமைகள் நிறைந்த மார்கையன் கோட்டை கம்பம் பள்ளத்தாக்கில் மதுரை மாவட்டத்தில் இருக்கிறது. மதுரையிலிருந்து கம்பம் செல்லும் மார்க்கத்தில் சின்னமனூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இவ்வூர் உள்ளது. மதுரை, ஆண்டிப்பட்டி, தேனி, சின்னமனூர், கம்பம் இது ஒரு வழி. திண்டுக்கல், வத்தலகுண்டு, பெரியகுளம், தேனி, சின்னமனூர் வந்து மார்கையன் கோட்டை வருவது இன்னொரு வழி. எல்லாவற்றுக்கும் வழிகாட்ட ஸ்ரீ குருராஜர் இருக்கையில் ஏதேனும் ஒரு வழியில் வந்து மனதில் கோட்டை கட்டியிருக்கும் எண்ணங்களுக்கு மார்க்கம் காண மார்கையன் கோட்டைக்கு வாருங்கள்.
இயற்கை இழில் சூழ அமர்ந்துள்ள குருராஜரை காணுங்கள் என வேண்டுகோள் விடுக்கிறேன். ஸ்ரீ சுமதீந்திரர் பிரதிஷ்டை செய்துள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்குங்கள் என வேண்டிக் கொள்கிறேன். ஸ்ரீ சுமதீந்திர தீர்த்தரை குறித்து ஸ்ரீ ராகவேந்திர மகிமை மூன்றாம் பாகத்தில் எழுதியிருந்தாலும் இன்னமும் அவரை பற்றி நிறைய எழுத வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தவர் ஸ்ரீ குரு சார்வபௌம மாத இதழின் நிர்வாக ஆசிரியரும் ஸ்ரீ சுஜயேந்திரரின் பூர்வாசிரம பேரருமான மறைந்த ஸ்ரீ சி கே வெங்கடேஷ் அவர்கள். அவரது அபிலாஷையை மேலும் நிறைவேற்றுவதற்காக சித்தல்துர்கா மார்கியன் கோட்டையை அடுத்து நாம் காண இருக்கும் நிகழ்ச்சி கூட ஸ்ரீ சுமதீந்திரர் தொடர்புடையதுதான்.